கர்ப்பிணி பெண்களுக்கான உணவு முறைகள். கர்ப்பிணி பெண்கள் பொதுவாக ஒரு நாளைக்கு 2200 கலோரி மதிப்புள்ள உணவை உட்கொள்பவர்கள். கர்ப்பிணி தாய்மாராக மாறும் பொழுது கூடுதலாக 300 கலோரி சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது அவசியம். அதாவது, சராசரியாக சாப்பிடும் உணவோடு வயிற்றிலிருக்கும் சேய்க்கும் சேர்த்து கூடுதலாக சாப்பிட வேண்டும். உணவு முறைகள். காலை உணவாக இட்லி, தோசை, சப்பாத்தி அல்லது அதற்கு இணையான சத்து தரும் ஓட்ஸ் அல்லது சம்பா கோதுமை உப்புமா என்று ஏதாவது ஒரு உணவு வகைகளை அளவோடு சாப்பிடலாம். பொதுவாக மதிய உணவுக்கு சாதத்துடன் காய்கறி, ஏதேனும் ஒரு கீரை எடுத்துக்கொள்ளலாம். அசைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தால் முட்டையின் வெள்ளைக்கரு, சிக்கன் மற்றும் மீன் என்று ஏதாவது ஒன்றை சேர்த்து கொள்ளலாம். காலையில் எடுத்துக்கொண்ட அதே மாதிரியான அதே அளவிலான உணவையே இரவுக்கும் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு வேளையும் சாப்பிட்ட பின்பு பழங்கள், ஜூஸ் வகைகள் எடுத்துக்கொள்வது அவசியம். தண்ணீரின் அவசியம். கர்ப்பகாலத்தின் போது தண்ணீர் அதிகம் பருக வேண்டியது மிக அவசியமான ஒன்றாகும். ஒரு நாளைக்கு சராசரியாக 8 முதல் 12 டம்ளர்கள் வரை தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். தண்ணீராக குடிக்காவிட்டாலும் அதற்கு இணையாக தயிர், மோர் போன்றவைகளையும் சேர்த்து கொள்ளலாம். தண்ணீர் அதிகம் பருகுவதன் மூலம் சேய் நல்ல முறையில் வளர்ச்சி பெறும். இரும்பு சத்துக்கள் அடங்கிய உணவுப் பொருட்கள். கர்ப்பகாலத்தில் கர்ப்பிணிகள் இரும்பு சத்துக்கள் அடங்கிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமானது. எண்ணெயை பொறுத்தவரை தினமும் 3-4 தேக்கரண்டி வரை சேர்த்து கொள்ளலாம். மாலை வேளையில் பச்சை பயறு, கொண்டைக்கடலை, மொச்சை என்று ஏதேனும் முளைக்கட்டிய பயிர் வகை ஒன்று வேக வைத்து டிஃபனாக சாப்பிடலாம். 6வது மாதத்திலிருந்து இரும்பு சத்து மற்றும் கால்சியம் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். எள்ளுருண்டையில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்துக்கள் அடங்கியிருப்பதால் எள்ளுருண்டையை சாப்பிடலாம்.